கரோனாவை வந்து வரவிடாமல் பண்ணும் இல்லை வந்தால் முழுமையாக அந்த கரோனா வைரஸை கொண்டுரும் எந்த சிஸ்டத்திலுமே வரல சித்த மருத்துவத்திலையும் கிடையாது கபசுர கஷாயத்தில் வரைக்கும் நடக்கல கரோனாவுக்கான தடுப்பு அப்படின்னு ஒரு புள்ளியில் இதை வந்து சொல்லவே முடியாது இன்னொரு குரூப்ல கேஸ் வித் கபசுர கஷாயம் இன்னொன்றுக்கு வெறும் கபசுர கஷாயம் கம்பேர் பண்ணி பார்க்கறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தடுப்பு அப்புறம் வந்து இதை வந்து கரோனாவை வந்து வரவிடாமல் பண்ணோம் இல்லை வந்தால் முழுமையாக அந்த கரோனா வைரஸை கொன்னுரும் அப்படியான ஆய்வினால் நிரூபிக்கப்பட்ட மருந்துகள் இதுவரைக்கும் எந்த சிஸ்டத்துலேயுமே வரல சித்த மருத்துவத்துலேயும் கிடையாது அப்படின்னு பார்க்குறப்ப நாங்கள் ஒரு கைட்லைன் டெவலப் பண்ணோம் அதில் கபசுர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் ஆடாதோட மனப்பாகலாம் நாங்கள் தேர்ந்தெடுத்தோம் எப்படி தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா இந்த கோவிட் நைன்டீனுடைய கிளினிக்கல் சயின்ஸ் அப்படின்னு ப்ரையாரிட்டி கிளினிக்கல் சைன்ஸுன்னு தொண்டையில் இருக்கக்கூடிய குரல் கம்மல் ஆரம்பித்து காய்ச்சல் நெஞ்சில் சளி சேர்றது மூச்சு இறைக்கிறது நிமோனியா மாதிரியான ஒரு குறியீடுகள் தான் உலக சுகாதார நிறுவனம் இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் வருது அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதே குறிகுணங்களை கொண்ட பழைய நோய்களுக்கு நாங்கள் பல மருந்துகள் கொடுத்துருப்போம் இல்லையா அதில் நாங்கள் இருந்து இப்போ நிமோனியா மாதிரியான காய்ச்சலில் தீவிர காய்ச்சல் வந்து சளி சேர்ந்து மரணம் வரைக்கும் கொண்டு போகக்கூடிய காய்ச்சலில் உள்ள பயன்படுத்தப்பட்ட மருந்துகளில் மிக முக்கியமான மருந்து வந்து கபஜுர குடிநீர் அப்படி நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து ஒருவேளை இந்த கபஜுர குடிநீர் இதுக்கு பயன்படுமா கிளினிக்கிலே எப்படி சரியாக வருமா அதை எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஆங்கில மருத்துவத்திலையும் கிடையாது அவங்க எப்படி இப்போ உள்ள மருந்துகளை வச்சு கட்டுப்படுத்துகிறாங்க ரீபர்பஸிங் ஆஃப் ஓல்டு மாலிக்கூல் அப்படின்னு ஆல்ரெடி ஹெச்ஐவிக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு மாலிக்கூல் அப்புறம் குளோ இது குளோரோகின் சல்ஃபேட்டுன்னு மலேரியாவுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மாலிக்கையில் அப்புறம் ஒரு நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு தொற்றுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு எதிர்நுண்ணுயிரி அசித்ரோமைசன் நொன்று ஸோ இந்த நாளை வச்சு தான் அவங்க வந்து ரீபர்பஸ் பண்ணுறாங்க அது வேறு நோய்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நோயை கையாளுகிறதுல நல்லா பயன் தருதுன்னு சொல்லி அவங்க இதை பயன்படுத்துனாங்க அதே மாதிரி அந்த ரீபர்பஸிங் பண்ணுற அதே மெத்தடாலஜியில் இந்த குடிநீர்ங்கிறது ரொம்ப முக்கியமான இதாக எங்களுக்கு மேட்ச் ஆச்சு அந்த அடிப்படையில் நாங்கள் அதை தேர்ந்தெடுத்து ரெடியாக வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீரில் பதினஞ்சு மூலிகைகள் இருக்குது இவை எல்லாமே வந்து இந்த நோய்களுக்கு கையாளதுக்கு தேவையான இப்போ சளியை குறைக்கிறது மூச்சு இறப்பை குறைக்கிறது காய்ச்சலை மத் மட்டுப்படுத்துறது தொண்டவலி குறைக்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயன் தர்ற மாதிரி தனித்தனியாக அந்த அந்த மூலிகைகளில் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க ஸோ இதை தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசுக்கு பரிந்துரை செஞ்சோம் நீங்கள் வந்து மத்திய அரசுலேருந்து எங்களுக்கு கொடுத்தாங்க மாநில அரசுக்கும் நீங்கள் வந்து ரெடியாக எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மாநில ம அரசு எங்களுடைய டைரக்டரேட் ஆஃப் இண்டியன் மெடிசனுக்கும் அதை சொல்லியிருக்கிறோம் அடிஷன் டு தட் இதை வந்து மத்திய அரசுலேயும் ஆராய்ச்சிகளுக்கும் உட்படுத்தணும் ஏன்னா இப்போ நம்ம வருது அப்போ ரெடியாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறப்போ மற்ற ஆராய்ச்சிகள் வைரஸை குறைக்குதா வேறு எதிர்பார்க்கலை கூட்டுதாங்கிற ஆராய்ச்சிகளையும் சேர்த்து செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் பரிந்துரையாக சொல்லுவோம் இல்லை அங்கே தான் ஒரு குழப்பம் வருது ரெண்டு விஷயம் சார் இதில் ரொம்ப முக்கியமாக கபசுரக்குடிநீர் பயன்படுதுங்கிற செய்தி ஊடகங்களில் வர உடனே மக்கள் இப்போ இருக்கிற பதட்ட மனநிலையில் நானும் ஒரு டம்ளர் குடிச்சு வச்சுட்டேன் எனக்கு நோய் வராமல் இருந்துருமா அப்படின்னு ஒரு பதட்ட சூழலில் இந்த ஊரடங்கை மீறி வெளியே போக ஆரம்பித்தாங்க இப்போ நமக்கு தேவை சோஷியல் டிஸ்டன்ஸ் இப்போ நீங்கள் வந்து ஊரடங்கை வந்து நம்ம பின்பற்றி ஆகணும் அப்போ தான் வந்து கம்யூனிட்டி ஸ்ப்ரெட்டை தடவை தடை பண்ண முடியும் அதனால் இதை தேடி அலையாதீங்க யார் வல்லரபுள் குரூப்போ யார் சசப்டபுள் குரூப்போ யாருக்கு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது கண்டெண்டாக இருக்காங்க இல்லை வந்து இப்போ ஏப்போ ஏசுபடியே இருக்கவங்களுக்கு அரசாங்கம் தேடி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நீங்கள் இது தேடி எல்லாரும் போய் அதை வாங்கி குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ அரசாங்கம் இதை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் யாருக்கு தேவையோ தேவையறிந்து சசப்டபுள் பாப்புலேஷனுக்கு வல்லரபுள் பாப்புலேஷனுக்கு அப்புறம் வந்து கோமார்பிடிட்டி இருக்கக்கூடிய குரூப்புக்கு இந்த கஷாயத்தை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் பரிந்துரைச்சிருக்கிறோம் நிச்சயமாக அதாவது நோய்க்கு நான் முதலே சொன்னது தான் கரோனாவுக்கான தடுப்பு அப்படின்னு ஒரு புள்ளியில் இதை வந்து சொல்லவே முடியாது ஏன்னா ஒரு தடுப்புனா வேக்சின் மாதிரி வேக்சின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த நோய் வராது அதை போட்டால் ஆன்டிபயோட்டிக் டெவலப் அப்படியான ஆய்வு கபசுர கஷாயத்தில் இது வரைக்கும் நடக்கலை ஒருவேளை இந்த மருந்து நம்மளுடைய இன நம்மளுடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலில் இந்த சுவாச மண்டல கிருமிகளை எதிர்ப்பதுக்கு நம்ம உடம்புல ஒரு ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலுக்கு இது பயன்படலாம் ஏன் அந்த பயன்படலாம்ங்கிற அனுமானத்தை சொல்கிறேன்னா அந்த சுவாச மண்டல நோய்களுக்கு இது கொடுத்துருக்காங்க முன்னாடி அப்போது அந்த அந்த ஒரு அனுமானம் வந்து எங்களுக்கு வருது அப்படி இதை அனுமானமாக ஹைப்போதிசிஸாக நம்ம சொல்கிறதுக்கு இதில் இருக்கக்கூடிய மற்ற மூலிகைகள் ஒவ்வொன்றுக்கும் அந்த அறிவியல் ஆய்வுகள் நடந்திருக்கிறதுனால இப்படி ஒரு அனுமானம் வலுவாக இருக்கிறது ஆனால் உறுதிப்பட சொல்லணும்னா இதில் முழுமையான ஆய்வுகள் நடத்தப்படணும் இந்த காலகட்டத்திலேயாவது அந்த ஆய்வுகளை வந்து வேகமாக இங்க இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் செய்தே ஆகணும் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார் சித்த மருத்துவர்களுக்கும் நவீன மருத்துவத்துக்கும் நிறைய பேர் நவீன மருத்துவர்களுக்கு மருந்து ஆராய்ச்சிக்கு உலகளாவிய மருந்து ஆய்வு நிறுவனங்கள் ஏகப்பட்டது இருக்கு சித்த மருத்துவர்களுக்கு அப்படியான இன்னொருத்தர் ஆய்வு செய்து எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நாங்கள் இல்லை அந்த சூழல்ல இப்போ நிலவேம்பு குடிநீரையோ கபசுர குடிநீரையோ இருக்க கிளா மாடனியா லேபோ இனோவியா லேபோ கிளாக்ஸோ ஸ்மித் கிளா கிளாக்ஸோ லேபோ இப்படியான பெரிய பெரிய நிறுவனங்கள் எடுத்து ஆய்வு செய்து அவங்க கொடுத்தாதான் இவங்க சொல்லக்கூடிய பதில் எல்லாத்துக்கும் ஒரு பெருமருந்துகள் வருதுன்னா அப்படி கொடுக்க முடியும் அப்படியான ஒரு சூழல் இங்கே இல்லை சென்னையிலே இன்றைக்கி ஒரு ஏழு எட்டு ரிசர்ச் சென்டர் இருக்குது அவ்வளோ அவ்வளோ இடத்துலையும் இதை பண்ணுறதுக்கான உபகரணங்கள் இருக்குது அதுக்கான அறிவியலாளர்கள் இருக்காங்க அதுக்கு ஒரு அதை வந்து ஒரு முனைப்படுத்து அந்த ஆய்வு செய்து அதை வந்து கொண்டு வரதுக்கு அதிகபட்சம் எத்தனை நாள் ஆகிடப்போகுது அப்புறம் இன்னொன்று இந்த கோவிட் இன்னையோட போயிட போகிறது இல்லை இன்னைக்கு கோவிட் போனால் கூட அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் இதே மாதிரி ஒரு சுனாட்டிக் வைரஸஸ் புதுசு புதுசாக வரும்னு சொல்லிகிட்டே தான் இருக்காங்க இப்போவாது இந்த ஆய்வுகளை நம்ம செய்து வைத்தோம்னா அதுல கிடைக்கக்கூடிய தரவுகள் நீங்க அடுத்து எப்படி இன்டக்ரேட்டடா போகலாம் இல்லை தனி மருந்தாக கொண்டு வரலாம்லாம் இதை செய்ய முடியும் ஆனால் அப்படி எதுவுமே செய்யாமல் தான் ஒரு கையெழு நிலையா இருக்கு மிக எளிவான ஆய்வு அது அதைத்தான் வந்து நாங்கள் செய்ய சொல்லி நான் திரும்ப திரும்ப என்னுடைய தமிழந்தில் கூட அந்த ஒரு கட்டரை எழுந்திருந்தேன் இப்படி எப்படி வந்து ஒரு குரூப் ஒன்றுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் குரூப்பு குரூப் டூ வந்து பாசிட்டிவ் கண்ட்ரோல் வாங்க அந்த பாசிட்டிவ் கண்ட்ரோலுங்கிறது இப்போ இருக்கிற மருந்தை மட்டும் கொடுக்குறது இன்னொன்று ட்ரையல் ட்ரக்கு இது ரெண்டும் இந்த ஒரு 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 உதாரணத்துக்கு ஹெச்யுகேஎஸ் கொடுக்குறாங்க இன்னொரு குரூப்பில் ஹெச்யுகேஎஸ் வித் கஷாயம் இன்னொன்றுக்கு வெறும் கஷாயம் கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்படி ஒரு ட்ரையல் போகிறதுக்கு எத்திக்கல் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் இந்த எத்திக்கல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம அந்த அப்ளிகேஷனுக்கு போனோம்னா அவங்க என்ன சொல்கிறான்னா நீ இந்த மருந்தை ஃபேஸ் ஒன் ஸ்டடி பண்ணியிருக்கியா ஃபார்மோகோ கைனடிக் ஸ்டடி பண்ணியிருக்கியா அனிமலில் பண்ணி பார்த்துருக்கியா ஸ்மால் அனிமல்ஸில் பண்ணி பார்த்துருக்கிறியா பயோசேப்டியில் என்னெல்லாம் பார்த்துருக்க அதனுடைய காம்பவுண்ட் ஒரு ஒரு காம்பவுண்டுக்கு இன்ஃபர்மேஷன் இந்த ஆய்வுகளெல்லாம் முடித்தால் தான் அதை வந்து நோயாளிகளுக்கு கொடுக்க முடியும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க அதனால் இது அனுமதி மறுக்கிறாங்க ஆனால் உலக சுகாதார நிறுவனம் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா மியூரி அப்படின்னு எம்இயூஆர்ஐன்னு பாருங்கள் நீங்கள் தட்டச்சு பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் அதாவது ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் வேறு எந்த மருந்துகளும் இல்லாத காலகட்டத்தில் புது மருந்துகளை இது மாதிரி எந்த சட்டங்களுக்குள்ளும் போகாமல் ஒரு அதுக்கான அறிஞர்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டரியாக கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ இதெல்லாம் தூர வச்சுட்டு செஞ்சு பாருங்கன்னு சொல்லுது ஆனால் இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படியான ஆய்வுகள் பண்ணுவதற்கு போய் கேட்டால் இது குறித்து அறிஞர்கள் பேசும்போது வந்து உடனடியாக அந்த ஆய்வுகள்லாம் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூலாம் முடிச்சுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான கேள்வி ஒரு பெரிய அளவில் மாற்று மருத்துவம் மீது ஒரு அவநம்பிக்கையும் இது அறிவியல் பார்வையற்றதுன்னு படித்தவர்களிடையே ஆட்சியாளர்களிடையே போய் சேர்றதுக்கு இது மாதிரியான போலி விளம்பரங்கள் ஊகத்தில் அடிப்படையிலான சான்றுகள் ஊகத்தில் அடிப்படையிலான ஒரு கிளைம் டால் கிளைம்ஸ் எல்லாம் வந்து மிக முக்கிய முக்கியமான காரணம் அதுவும் இப்போ சமீப காலங்களில் சமூக ஊடகங்களினுடைய பங்கு வந்து பெரிய அளவில் இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் ஒரு செய்தியை உலகத்தின் எல்லா மூலையும் கொண்டு போயிடலான்னு இருக்கிறப்ப அரசு தடுக்கணும் இதை அப்புறம் வந்து மரபு மருத்துவர்கள் எங்களை மாதிரி இது ஒன்று படித்து பட்டம் பெற்று அதுக்காக வர்றவங்க உண்மையிலே பாரம்பரிய வைத்தியர்களாக இருக்கக்கூடியவங்க அவங்களில் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முறைமை இருக்குது எதை பொது ஊடகத்தில் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது உதாரணமாக மேஜிக் ரெமெடி ஆக்டினே இருக்குது சில நோய்களை நான் குணப்படுத்துகிறேன் என்னால் நூறு சதவீதம் நான் குணப்படுத்திடுவேன் அப்படின்னு சட்டப்படி சொல்லவே கூடாது அது ஒரு விளம்பரப்படுத்துவதே சட்டப்படி தவறான விஷயம் அது ஆயுஷ் துறைக்கும் அந்த இது எல்லாம் பொருந்தும் ஒரு லேபிள்ல கூட எப்படி போடணும் அந்த லேபிள்ல என்ன கிளைம் இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படின்னா சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை மீறி அவர்கள் செயல்படுவது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல் இன்னும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு உன்னிப்பாக கவனிக்கணும் அதில் வந்து படுவேகமான ஆய்வை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஒரு பாக்கு ஒரு போக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது சீன மருத்துவத்தை தான் நான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்குறேன் இந்த கிட்டத்தட்ட ஐம்பத்தோரு ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டாட் ஜிஓவி அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அதில் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய ஆய்வுகளை நீங்கள் எந்த நாடு அப்படின்னு போட்டு என்ன துறையில் ஆய்வுன்னு சோதித்து பார்க்கலாம் பார்க்கும்போது சீனா வந்து ஐம்பத்தோரு ஆய்வு நடத்துது அமெரிக்கா ஐம்பது ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது இங்கிலாந்து பத்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது இந்தியாவில் ஜீரோ இன்னைக்கு வரைக்கும் ஆய்வு நடக்கலை அதற்கு வந்து ஒரு ஒருமித்த குரலில் மாற்று மருத்துவ முறைகள் அத்தனை மருத்துவ முறைகளும் அதனோட பேசிக் மெடிக்கல் சயின்டிஸ்ட் இருக்கக்கூடிய பிற மருத்துவம் சார்ந்த அறிவியல் துறைகளினுடைய ஆய்வாளர்கள் நவீன மருத்துவர்கள் இந்த மூணு பேரும் ஒரே புள்ளியில் சேரணும் இவங்களை சேர்க்கற வேண்டிய வேலை தான் ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவர்கள் சொல்லி நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இதுக்கான ப்ரொப்போசலை கொடுங்க இதுக்கு நீ இந்த ஸ்டடி பண்ணி நீ இதை ஸ்டடி பண்ணி இதெல்லாம் பண்ணுன்னு சொன்னால் நம்மால் செய்ய முடியும் அதுக்கான வேலைகள் இங்கே மிகச் சுணக்கமாகத்தான் இருப்பதாக உணர்கிறேன்